ஏனே மச்சோங்கள கழுதை நான் பார்த்ததே இல்லையா? மச்ச இருக்கிற குரங்கு பாத்திருக்கியா? எங்க நீ பார்த்தது இல்ல? இல்லையா? இந்த நீ இருக்கிய அருவி கட்டவளே வாய் வச்சு சும்மா ஆயிடுறா. நான் மச்ச உள்ள கழுதைய பார்த்தே ஆகணும், இல்லன்னா நான் பாமா இருக்கும் போது நான் வாழ வெட்டி ஆயிருவேண்டா. வாடா டேய், உங்க மூஞ்சி காமிக்காதீங்க, மரல போகுது. இங்க பாரு சி, இது மச்ச இல்ல. மூக்குல மச்ச இருக்கு, தொடையிலயும் மச்ச இருக்கு. இருக்கா? இருக்கு. இத விடக்கூடாது. யாரா என் ருக்குமணி மேல கைய வைக்கிறது? ஏண்டா யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணி திருடறவங்களா? ஐயா தப்பா எடுத்துக்கறாதீங்க, மச்ச இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்கிற தோஷம் போயிரும்னு ஒரு சாமியார் சொன்னாருங்க, அதனாலதான் இந்த கழுதைய. டேய், இன்னொரு தரம் என் ருக்குமணிய பார்த்து கழுதன்னு சொன்ன உன்னை வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன். வெள்ளாவில வேக வச்சாலும் என் நேரம் இப்படிதாங்க இருக்கும். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க, அண்ணன் ரொம்ப தவிக்கிறாரு. தண்ணிய குடிக்க சொல்லு. அது இல்லன்னா உங்க கைதைக்கு இல்ல உங்க ருக்குக்கு எங்க அண்ணன் தாலி கட்டின. ருக்குமணி பிறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான், இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும். இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள கிடைச்சிருக்காரு. ஐயா என்னையா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க ஐயா. ஏங்க உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இரு மனம் சேர்ந்தா தான் திரு மனம். இருங்க, ஏன் ருக்குமணி கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன். உன்னை காகிதம் நினைச்சு ருக்கு தின்னட போகுது. ருக்குமணி மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சான். மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவோம் வாங்க. கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பாக்க சொல்ல இருக்க. அண்ணே சும்மா இருங்க, 50 பவுன் நகை வாங்கிடலாம். அதோட 25,000 ரூபாய் வரதட்சணையா கேளுங்க. ஏண்டா கழுதையை கட்டினா கூட வரதட்சணை விடவே மாட்டீங்களா?